முதலாம் அதிகாரம் 4 முதல் வாசிக்கிறேன். வாசித்து கொண்டே ஒரு வேளை ஆராய்ச்சி. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர். ஐ வாண்ட் டு ரீட் ஃபார் யூ ஃப்ரம் 4th வேர்ஸ். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். நிருபங்கள், பொதுவாக நிருபங்கள் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டவை. பரிசுத்தவான்களுக்கு, சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது தான் நிருபங்கள். அதுல அறிவுரைகள் நமக்கு இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, கண்டிப்பும் இருக்கிறது, எச்சரிப்பும் இருக்கிறது. அப்ப இங்க பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுறார். அவங்களை குறித்து சந்தோஷப்படுறாராம். என்ன சந்தோஷம் கவனிச்சு பாத்தீங்களா? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கை தட்டி கத்திர சோதரன் ஆமே. சாட்சி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாமா? ஏன்னா அந்த செய்தி தெருவில் நின்று பேச முடியாது. புறஜாதி மக்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளுக்கு தான் அந்த செய்தி புரியும், புரியணும். கருகலான ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை சுலபமாக்கி கொடுப்பது தான் ஊழியக்காரருடைய வேலை. அப்ப கவனமா கேட்கணும். உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்குதா? இருக்குதா? நீங்க எல்லாம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆமே, அல்லேலூயா. உடம்பை மட்டும் இங்க வைத்து விட்டு நம்முடைய சிந்தனை வேறு எங்கும் அலையக்கூடாது. ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போனாங்களாம். என் வாயில கதை நிறைய வரும். பாப்பா ரெண்டு பேரு மீன் பிடிக்க போனாங்க. போயிட்டு அங்க ஏரியில தூண்டில் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, விசுவாசிங்க. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு சண்டேடா, சர்ச்சுக்கு போனோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிறான் ஒருத்தர். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வர முடியாதுன்ட்டான் அவன். இவன் மனசாட்சி குத்தப்பட்டு ஒருத்த வந்துட்டான், வந்து குளிச்சுட்டு ரெடியாக சர்ச்சுக்கு வந்துட்டான், சர்ச்சுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் சிந்தனை, ஐயோ நம்ம மீன் பிடிக்காது போயிட்டுமே, நம்ம மீன் பிடிக்காது போயிட்டுமே, நம்ம வந்துட்டுமே, அவன் ஒருத்த எவ்வளோ பிடிச்சிட்டானோ, அவன் ஒருத்த எவ்வளோ பிடிச்சிட்டானோ தெரியலையே, நம்ம பிடிக்காது போயிட்டுமே. ஆராதனை முடியற வரைக்கும் அவன் சிந்தனை எல்லாம் எங்க இருக்குது? மீன் மேலேயே இருக்குது. முடியாது முடியாது, நான் வர முடியாதுன்னு சொன்னானே அவன், சர்ச்சுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், மனசுக்கு நிம்மதி இல்லையே, அவன் எவ்வளோ பரவாயில்ல, அருமையாக போயிட்டான் சர்ச்சுக்கு, நம்ம கைவிடப்பட்ட மாதிரி கேவலம் ஒரு மீனுக்காக சர்ச்சுக்கு போவது தங்கிட்டுமே. ஐயோ, என் கவனமெல்லாம் சர்ச்சு மேலேயே இருக்குது, ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்கே முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக நீங்கள் சர்ச்சுக்கு வராது ஜெபம் பண்ணிருக்காட்டி வீட்டில். சிந்தனையை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம உடம்பு மட்டும் இல்லை, நம்முடைய சிந்தனையும் இங்கே பட்டப்பட்டான்னு கை தட்டி கத்துற சோதரம் பண்ணாமே. சாட்சி எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், கிறிஸ்தவ வட்டாரத்தில் சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை சாட்சி. முதலாவது நம்முடைய வார்த்தை சாட்சி சொல்லணும். பாஸ்டர் சொல்றார் ஆராதனையில், யாருக்காவது கர்த்தர் அற்புதம் செய்திருந்தா ஏழு மணி என்று சாட்சியா சுருக்கு சுருக்குமா சொல்லுங்க. யாரும் வரல சில இடத்துல. பாஸ்டர் தான் சொல்லுவாரு, அவங்க மனைவி சொல்லுவாங்க, அவங்க பசங்க சொல்லுவாங்க, விசுவாசிகள் அமைதியா இருப்பாங்க. வாய் திறந்து சாட்சி சொல்லணும், அப்போதான் பிசாசு வெக்கப்பட்டு ஓடிப்படுவாங்க. கை தட்டி கத்துற சோதரன் நாமே ரெடியா இருக்கணும்.
இப்பொழுது சாட்சி நேரம்னு சொன்ன உடனே டப்புனு எழுந்து நிற்கணும், போட்டி போட்டுக்கன்னு வரணும். சுருக்கு சுருக்குமா என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு அற்புதம். போன வாரம் இப்படி எனக்கு ஆச்சு, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஒரே நிமிஷத்தில் சொல்ல முடியும், அப்போதான் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அடிச்சது உதச்சது எல்லாத்தையும் வந்து சொல்லிருப்பாங்க சர்ச்சில், அவங்க வீட்டுக்காரரை காட்டி கொடுத்துருவாங்க. இது தேவையா? அவர் அடிச்சது உதச்சதெல்லாம் சொல்லிட்டார், அவன் ஏன் அடிச்சான்? சும்மாவே வந்து அடிச்சு விட்டானா? உங்க வீட்டுக்காரர் தானே அடிச்சா இல்லையா? அதெல்லாம் மெல்லாக படுத்துக்கணும் எச்சில் துப்புனா அவங்க மேலதான் உள்ளோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, கெடுத்துக்கூடாது. அது இன்னும் அவரை கடினம் உள்ளவனா மாத்திரும். யோசித்து பாருங்க, சாட்சி முதலாவது உங்க வாயினால அறிக்கை என்று சொல்லலாம். முதலாவது சாட்சி சொல்லுங்க எல்லாரும், வாயினால் அறிக்கை. இரண்டாவது சாட்சி நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. வார்த்தையினால் சாட்சி, வாழ்க்கையினால் சாட்சி. என்னை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்லணும், என்னை பற்றி பிசாசு கூட சாட்சி சொல்லணும், ஊர் மக்கள் சாட்சி சொல்லணும், என்னை பற்றி என் மனைவி சாட்சி சொல்லணும், உங்களை பற்றி உங்க கணவர் சாட்சி சொல்லணும். அதான் உண்மை. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து உற்சாகப்படுத்தி சாட்சியாய் வாழணும், வாழ்ந்து காட்டணும். வார்த்தையில் சாட்சி, வாழ்க்கையில் சாட்சி. அடுத்தது உபத்திரவத்திலும் சாட்சி. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கும் ஒரு சொகுசான வாழ்க்கை போல அல்ல. அது உலக பிரகாரமான ஒரு பஞ்சமத்தை அதில் தூங்கி இழைப்பார்கள், அது போல அல்ல வாழ்க்கை என்று சொல்லுகிறார்கள். கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்தது. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்தது. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், அவமானம் வரும், துன்பம் வரும், நோய்கள் கூட சில நேரத்தில் வந்து போகும். நம்ம பாஸ்டரையா இருக்கிறார, முழு சுகத்தோடு இருந்து கொண்டா அவர் போயிட்டு வராரு ஊழித்துக்கலாம். ஏதோ ஒரு பலவீனம் இருக்குதா இல்லையா? அந்த பலவீனத்திலும் மகனே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. சாட்சி. துன்பம் போராட்டம் வர்றப்போ முறுமுறுக்க கூடாது. ஏன் தான் நான் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு அவரை நான் நேசிக்கிறேன், ஏன் தான் நான் வந்தனோ புறஜாதியெல்லாம் கேலி பண்ணுறாங்க. பார்க்காதே, கீழே பார்க்காதே, மேலே பாரு. அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கைத்தட்டி கத்திர சோத்திரம். ஆமே. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, அவமானம். நீங்கள் அந்த தப்பு செய்தே இருக்க மாட்டீங்க, சூட்டி பட்டம் கட்டிடுவாங்க, அவ்வளோதான். இயேசுவே அப்போ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிட்டு, தற்கொலை பண்ணிக்கிட்டு எவ்வளோ பேர் செத்துறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி போகக்கூடாது. நமக்கு ஒரு சத்தியம் இருக்குது, நம்ம ஆத்மாவை கொலை செய்ய நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் எப்போ எடுக்கணும்னு சித்தம் கொள்றாரோ அப்போ அவரே எடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமாக பரலோகத்துக்கு போய் சேரலான்னு தூக்க மாட்டேங்குன்னு தூங்கிடக்கூடாது. நரகம்தான். உன் ஆத்மாவை கொன்று விட உனக்கு அதிகாரம் இல்லை, உன் சரீரத்தை கொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை. கிறிஸ்து இயேசு நிமித்தம் வேற யாராவது கொன்றால் அதற்கு பலன் உண்டு. அதனால் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதே இயேசு சொன்னார். போராட்டம் தாங்க முடியலன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வருவாங்கன்னு ஒரு வசனம் பைபிளில் இருந்துருந்துச்சு. எப்போ போய் சேர்ந்துருப்போம்? போராட்டத்தின் மத்தியில் தான் நம்ம வாழறோம். துன்பத்திலும் சாட்சி. அல்லேலூயா. என் மகனே மகளே, கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார், கர்த்தர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். கர்த்தர் சிக்ஷிக்கும் பொழுது சோர்ந்து போகாதே.
அவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஆமென். முகவாடலா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். கடைசியா ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ரத்த சாட்சி. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமா, முதலாவது வார்த்தையினால் சாட்சி, ரெண்டு வாழ்க்கையினால் சாட்சி, மூன்று துன்பத்திலும் சாட்சி, ரத்த சாட்சி. அது என்ன தெரியுமா? இயேசுவை வணங்காத, நான் உனக்கு இப்படி செய்வேன், நீ இயேசுநாதரை வணங்கினேன்னா உன்னை சுட்டுடுவேன், கொலை பண்ணிடுவேன், ஏறிப்பேன். இப்போ பரவலாக எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் கூட உபத்திரவப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஊழியத்தை நிறுத்தணுமா? இல்லை, தொடரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தங்கள் ஏராளம் உண்டு. கிறிஸ்து இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஆமே. சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், பஞ்சாப் மாநிலத்தில் சுராம்பூர் என்ற இடத்துல தோன்றியவர், பிறந்தவர். நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். மூணு நாள் அங்கே தங்கி நான் ஊழியம் செய்திருக்கிறேன். சாது சுந்தர் சிங் மெமோரியல் சர்ச் அங்கே அவர் பிறந்த இடம், இயேசு அவருக்கு தரிசனமான அந்த இடம், அதெல்லாம் நேரடியாக நான் பார்த்துருக்குறேன். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, இரத்த சாட்சியாக மரிப்பது சுலபம், ஆனால் இரத்த சாட்சியாய் வாழ்வதற்கு அனுதினமும் மரிக்க வேண்டும். இரத்த சாட்சியாய் மரிப்பது சுலபம், ஏன்? ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு ஐந்து நிமிஷம் இல்லையா? அந்த வேதனை சொல்கிறாங்களா? ஒரு நிமிஷம். எரிக்கிறாங்களா? அஞ்சு நிமிஷம். வெட்டுறாங்களா? ஒரு செகண்டு தான், அடுத்த செகண்டு பரலோகம். ஆனால் இரத்த சாட்சியாய் வாழ்வதற்கு அனுதினமும் நாம் சுயத்திற்கும் பாவத்திற்கும் பெருமைக்கும் சாக வேண்டும், சாக வேண்டும். பெருமை சாகணும், சுயம் சாகணும். இந்த சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இதான் பக்குவப்பட்ட, வளர்ந்த, முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது வந்து தாய்ப்பாலை குடிக்கிறது. தாய்ப்பால் தான் அதுக்கு சிறந்த உணவு. 10 வருஷம் கூட அப்படியே இருக்க முடியுமா? சாப்பாடு சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. வளர வளர அது வளர வளர நல்லா சாப்பிடுது. அப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு, ஐயோ என்னடா என் உள்ள தோன்றான் குறையடான்னு சொல்கிற அளவுக்கு அவன் அவரை சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்போ குழந்தையா இருக்கும்பொழுது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியில் கம் டு த ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சிங். ஞானப்பாலாகி வேத வசனத்தை படிக்கிறோம், ஜபம் பண்ணுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 கடினமான ஆகாரம், சோறு, பிரியாணி, பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதுபோல ஆழமான அனுபவங்கள், ஆழமான சத்தியங்கள் கேட்டு பலப்படணும். சோதனை துன்பம் வர்றப்ப தான் அந்த வசனம் நமக்குள்ள ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறப்ப எல்லாம் நல்லதா இருக்கும், சோதனை துன்பம் வர்றப்ப தான்